ஹை விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்தாச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம் எப்போவுமாதான் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லேயருக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம் அதே மாதிரி தான் ஃபோர் லேருக்கு நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம் த்ரெட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு கலர் சரியும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா உங்களோட ஸாரீ கலரில் சில்க் த்ரெட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் அதாவது நெக் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது அந்த நாலு லேயருமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் கேப் இல்லாமல் இருக்கணும் கேப் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது கேப் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான் சுகர் பீடு வந்து நீங்கள் சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் டபுள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் ஏன்னா வந்து அது ஃபிட்டாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு வீடு வேண்டான்னா நீங்கள் சிங்கிள் பீடாக கொடுத்துக்கலாம் ஆனால் மூணு பீட் நாலு பீடு வந்து சேர்த்து கொடுக்கக்கூடாது சரிங்களா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது இனி அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் எப்போவுமே ஆண்டிக் பீட் மீன்ஸ் நமக்கு வந்து பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் தான் அந்த பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக தான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும் சின்ன பீடாக இருந்தாலும் சரி தான் பெரிய பீடாக இருந்தாலும் சரி தான் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணால் தான் அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இல்லைன்னா அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வராது இப்போ நம்ம வந்து பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தெரியலனா நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அதை ஒட்டிக்கோங்க லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணுங்கள் நிறைய பண்ணாதீங்க லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஒட்டி வச்சுக்கோங்க அது லைட்டாக ட்ரை ஆனதும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டோன் சேர்த்தே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுலேயுமே சிங்கிள் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சிங்கிளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைனா டபுளாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா டபுளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு நாலு அந்த மாதிரி சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அலைன்மெண்ட் கரெக்டாக வராது இனி அடுத்து வந்து அடுத்தலேயர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் சைஸ் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் தான் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாக இருக்கணும் கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்தாலே நமக்கு அந்த பீட்ஸ் பார்க்குறதுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் எதுவுமே நல்லா இருக்காது அதனால நெருக்கமாக இருக்கணும் கரெக்டாக பார்த்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க இது முடித்ததுக்கப்புறம் நம்ம லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் சுகர் பீடு ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் ரெண்டு ரெண்டு பீடா ஸ்டிச் பண்ணணும் நெருக்கமாக இருக்கணும் கேப் இருக்கக்கூடாது பீட்ஸ் எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேப் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது கேப் இல்லாம கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க நெருக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க எல்லாமே நீங்க ஃப்ரேம் வந்து க்ளா ஃப்ரேம்ல கிளாத் இருக்கும்போது நல்லா இருக்கும் ஃப்ரேம்ல இருந்து கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்க மூணு நாள் வந்து ஸ்டிச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது இனி நம்ம வந்து டேப் வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கேப் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது அந்த நெருக்கம் நமக்கு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த புட்டாசன் நெருக்கம் எவ்வளவு வேணுமோ அதை பொறுத்து நான் மார்க் பண்ணிக்கலாம் அந்த முக்கால் எஞ்சி கொடுத்துருக்கேன் இனி செவன் தௌசண்ட் குளூ வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மூணு குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டுற மாதிரி அந்த ஃப்ளவர் ஷேப்ல நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்றேன் ஏன்னா தான் நமக்கு வந்து அதுல ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டும் போது கரெக்டாக வரும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட குந்தன் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உள் பக்கமாக வர மாதிரி ஒட்டிட்டு மேல் பக்கம் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவர் வர மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டிக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் இன்ச் கேப் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து ஹாஃப் இன்ச் விட்டிங்கன்னா இதை விட நெருக்கமாக வரும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் சரிங்களா நான் குந்தன் ஸ்டோனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் திலகம் ஷேப்பில் சாரி கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் திலகம் ஷேப்பு இதில் பெருசும் இருக்கும் சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் அதை ட்ரை ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அந்த புட்டாஸ்க்கான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புட்டாஸும் கேப்பு டூ இன்ச்சு நெக் போர்ஷன்லேருந்து ஒரு ஒன் இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து இனி வந்து இதில் குளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட கிளிப் ஸ்டோன் இருக்குல்ல சாரி கலர் கிளிப் ஸ்டோன் நான் வந்து எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டியாச்சு இனி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட அந்த குந்தன் ஸ்டோன் நம்ம வந்து ஒட்டி வச்சுருக்கோம்ல அது மேலே அந்த ஸ்டோனுக்கு மேலே சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து கோல்டு கலர் சரி வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கோல்டு கலர் சரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸேரீ கலர் ஸேரீ கலர் மீன்ஸ் நம்ம ஸேரீ கலரில் தான் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நான் வந்து கோல்டு கலர் சரி வந்து கொடுக்குறேன் இதே நீங்கள் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை சுற்றி சில்க் த்ரெட் வந்து ஸாரீ கலரில் எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்னமும் இதே மாதிரியே ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே மேல் பக்கம் அவுட்லைன் மாதிரி நம்மளோட ஜரி வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் நீட்டாக இருக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இல்லைன்னா கரெக்டாக வராது அது மாதிரி செயின் ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கொடுக்கணும் ரொம்ப பெருசாக கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஸ்டோன் அந்த ஃப்ளவர் கடையில் வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பில் வந்து த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீட் சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து முடிச்சுக்கலாம் சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி நாட் போட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த கேப்பில் கொடுக்கும்போது அந்த கேப் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆயிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புட்டாஸுக்கு வந்து நம்ம வந்து கிளிஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தோம் அதோட கீழ் பக்கம் த்ரீ எம்எம் சைஸ் ஆண்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நாட் போட்டு முடிச்சுக்கலாம் ஒரு ட்ராப் ஷேப்பில் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது ஸ்லீவ் வந்து கிராண்ட் லுக்கில் இருந்துச்சுன்னா நெக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவுமே கிராண்ட் லுக்கு தான் ஸ்லீவை பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பேக் நெக் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம் அதே மாதிரி புட்டாஸும் அங்கேயா கொடுத்துருக்கோம் ஃபோக்கஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அதே சேம் லேயர்ஸ் தான் ஃபோர் லேயர்க்கு ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் ஒர்க்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரும் கொடுத்து கிளிப் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம் அதே மாதிரி சாரி கலரில் குந்தன் ஸ்டோனும் ஒட்டி நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அதே மாடலில் பேக் நெக்கை நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாடல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸுக்கு ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்கு நெக் ஃபினிஷிங் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் டூ தௌசண்ட்க்கு இந்த அளவு பெருசாக நம்ம வந்து கொடுத்தாலே போதும் நீட்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல்பேயே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ